ஒரு நண்பர் வந்து கெமிக்கல் சாம்பிள் அனுப்புறதுக்காக நம்ம இந்தியா போஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அது போக வேறு சில கொரியர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கெமிக்கல் சாம்பிளை நாம் எப்படி அனுப்புறது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் கெமிக்கல் ஐட்டம்லாம் வந்து எல்லா கொரியர் கம்பெனிஸும் வந்து அக்சஸ் பண்ணுறதில்ல ஒரு சில இன்டர்நேஷ்னல் கார்பரேட் கொரியர்ஸாக வந்து அக்சஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ப்ளூடாட்டு ஃபெடக்ஸ் மாதிரியான யூபிஎஸ் மாதிரியான மல்டிப்புள் மிகப்பெரிய கொரியர் ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துப்பாங்களா சாம்பிளாக அப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து கேளுங்கள் கண்டிப்பாக அனுப்ப முடியும் ஆனால் எல்லாரும் பண்ண மாட்டாங்க அதுதான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது யார் இதை ப பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்து கேட்பாங்க சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரியான கெமிக்கல் நீங்கள் என்ன கெமிக்கல் அனுப்ப போகிறீங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது ஸோ ஒவ்வொரு கெமிக்கலும் ஒரு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு பேக்கேஜுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் இல்லை எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாத ஒரு கெமிக்கலாக கூட இருக்கலாம் ஸோ அந்த பர்டிகுலர் கெமிக்கலுக்கான என்ன சான்றிதழ் தேவையோ அதை வந்து அந்த கொரியர் கம்பெனி கேட்கும் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும் ரெண்டாவது பேக்கிங் பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கலுக்கு வந்து ஒரு சில மாதிரியான ஸ்டாண்டர்டு பேக்கிங் ப்ரொசீஜர் உண்டு ஸோ இது வந்து அந்த கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் ஒரு சில ப்ராடக்ட்டை எப்படி பேக் பண்ணணும் ஒரு சில ப்ராடக்ட் எப்படி பேக் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் ஸோ உங்கள் பேக்கிங் அந்த ஸ்டாண்டர்டு படி இருக்கணும் அதை வந்து மஸ்ட்டு அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெமிக்கலை வந்து கொரியரில் அனுப்பும்போது அதே வெயிட்டு உள்ள அல்ல டைமென்ஷன் உள்ள மற்ற பொருளை அனுப்புகிறத விட கொஞ்சம் கா பணம் வந்து அதிகமாக செலவாகும் ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜு ஸோ அதனால் அதை நாம் கண்டிப்பாக பேர் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது ரொம்ப அதிகம்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து பையர்கிட்ட பேசி அந்த செலவை ஏற்றுக்க வைக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் பாதி பாதியாவது வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஸ்டெப் வந்து எடுக்கலாம் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நம்ம ஊர்லேருந்து இருந்து கெமிக்கல் அனுப்ப முடியும் ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது எடுத்த உடனே உங்களுக்கு கண்டெனர் கண்டெனராக எந்த பயிரும் ஆட்ரு கொடுக்கறதில்லை ஃபஸ்ட்டு கெமிக்கல் வாங்குவாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க வாங்கின சாம்பிளில் அவங்க நாட்டில் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இது எல்லாம் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு சின்ன குவான்டிட்டியில் ஆரம்பிப்பாங்க அதுக்கடுத்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ அதனால் நாம் வந்து சாம்பிள் அனுப்பாமல் கெமிக்கல் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சாம்பிள் அனுப்பும்போது நான் மேலே சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமான இன்டர்நேஷ்னல் கொரியரை போய் காண்டாக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் கெமிக்கலை இந்த கண்ட்ரிக்கு அனுப்பணும் உங்களால் அனுப்ப முடியுமான்னு கேளுங்க ஓகே அப்படின்னாங்கன்னா அவங்க கேட்குற சர்டிஃபிகேஷன்ஸு ப்ராப்பர் பேக்கிங் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக கெமிக்கல் வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது லிக்யூட் ஐட்டம் கெமிக்கல் ஐட்டம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இந்தியா போஸ்ட்டில் வந்து நாம் இ காமர்ஸ் மூலயமா அனுப்ப முடியாது சாம்பிள் அனுப்ப முடியாது கொஞ்சம் ஒரு சின்ன கன்சென்ட்மெண்ட் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ பொருளாக கூட அனுப்ப முடியாது கண்டிப்பாக அவங்க அதை வந்து அக்ரி பண்ணவே மாட்டாங்க அதனால் இந்த பொருளை தூக்கிட்டு கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் போகாதீங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்